الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن اقتفى أثره إلى يوم الدين أما بعد الله من الأديارخلي நம்முடைய இந்த வார பயானில் இறுதியில் ஆஷுரா நோன்பு பற்றிய நினைவூட்டலை சொல்ல மறந்துவிட்டோம். எனவே இந்த இணைப்பாக இந்த ஆடியோ வெளியிடப்படுகிறது. வரக்கூடிய செவ்வாய் மொஹர்ரம் 9ஆம் நாள், புதன்கிழமை மொஹர்ரம் 10ஆவது நாள். மொஹர்ரம் 10ஆவது தினத்திற்கு ஆஷுரா எனப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மொஹர்ரம் 10ஆவது நாள் அதாவது ஆஷுராவுடைய நாள் நோன்பு நோற்பதானது கடந்த ஆண்டின் பாவங்களுக்கான பரிகாரமாக ஆகும் என்று நான் அல்லாஹ்வுடைய அருளின் மீது ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னான். அவர்கள் மதீனா வந்தது முதல், அதாவது மதீனா வந்த மறு ஆண்டு முதல் மரணிக்கிற ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு வரை ஆஷுராவுடைய தினத்தில் 10ஆம் நாள் மட்டும் நோன்பு வைத்தாங்க. பிறகு தாம் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோகிற உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளும் சேர்த்து வைப்பேன், எனவே நீங்கள் 9, 10 வையுங்கள் அல்லது 10, 11 வையுங்கள் என்று சொன்னான். அந்த அடிப்படையில் வரக்கூடிய 9, 10 வைக்க நினைப்பவர்கள் செவ்வாய் புதன் நோன்பு நோற்கவும், 10, 11 வைக்க நினைப்பவர்கள் புதன் வியாழன் நோன்பு நோற்கவும், மொத்தத்தில் ஒரு சுன்னத்தான நிறைய நன்மைகளை பெற்றுத்தருகின்ற உன்னதமான ஒரு நாள் ஆஷுராவுடைய நாளுடைய நோன்பு. தவறாமல் அனைவரும் இந்த நோன்பை நோற்று அதனுடைய பலனையும் அல்லாஹுடைய அருளையும் பெற முயற்சிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் அடைகிற தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வ ஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.